செய்தி வீச்சு நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் S3 Entertainment மற்றும் பயோசானிக் பிரசன்ஸ், பிரபு தேவாஸ், முகாபிலா, A Complete Dance Concert. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இந்திய பெரியனர் வீட்டின் ஸ்ரீலங்காவுக்கான புதிய ராஜதந்திரியான சந்தோஷியா தனது முன்னவரான கோபால் பாக்லேயை விட சற்று சுறுசுறுப்புடனும் விறுவிறுப்புடனும் நேற்று யாழ்ப்பாணத்தில் தனது திக்விஜயத்தை செய்தார். யாழ்குடா நாட்டில் பெரியனருக்கு தேவையான இடங்கள் என கருதப்படும் இடங்களுக்கெல்லாம் அவர் சுற்றித் திரிந்தார். நைனாதீவு, காங்கசந்துரை, பலாலி என அவரது களப்பயணங்கள் அமைந்தன. அதன் பின்னர் நேற்றிரவு அவர் உள்ளக சிக்கல்களால் அதிலும் தமிழரசு கட்சி உட்பட்ட தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் யாழ்ப்பாணத்தின் புத்திஜீவி முகங்களுடனும் ஒரு நாடிப்பிடிப்பு சந்திப்பை நடத்தினார். ஸ்ரீலங்காவின் அரசியல் களத்தில் தற்போது முக்கிய கட்சியாக உருவகப்படுத்தப்படும் JVP-ஐ பெரியன்னர் வீடு அதிகாரபூர்வமாக டெல்லிக்கு அழைத்து பேசிய பின்னர் கொழும்பை தளமாக கொண்ட பெரியனர் வீட்டு ராஜதந்திரியின் இந்த யாழ்ப்பாண பயணம் இடம்பெற்றது. இடதுசாரி தளத்தை கொண்டதாக கூறப்படும் JVP மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியின் கூட்டணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவின் பிரபல்யம் இலங்கை தீவில் சற்று அதிகரிப்பதாக கூறப்படும் பின்னணியில்தான் டெல்லியின் இந்த நகர்வு வந்தது. அனுரகுமார திசாநாயக்காவை சுற்றி பின்னப்படும் இந்த பிம்பம் ரணில் விக்ரமசிங்கவின் இரண்டாம் தவணை ஆட்சிக்கு கடுமையான ஒரு சவாலை ஏற்படுத்துவதாக கூறப்படுகின்றது. இவ்வாறான ஒரு பின்னணியில்தான் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு டெல்லியின் வெற்றிலை வாக்கு நீட்டப்பட்டது. அனுரகுமார திசாநாயக்கா ஸ்ரீலங்காவில் இறுதியாக இடம்பெற்ற அரசு தலைவர் தேர்தலில் 2019 போட்டியிட்டுக் கொண்டாலும் அந்த போட்டிக்களம் என்னவோ ராஜபக்சக்களின் கோட்டாபாய எதிர் சஜித் பிரேமதாசா என்ற களமாகவே இருந்தது. அன்று இந்த களத்தில் அனுரகுமார திசாநாயக்கா பெரிதும் உற்று நோக்கப்படாததால் அவரை டெல்லி அன்று ஏறெடுத்து பார்க்கவில்லை. ஆனால் இன்று நிலைமை மாறியுள்ளதால் டெல்லியின் வியூகமும் மாறியுள்ளது. இலங்கையில் புதியதொரு ஆட்சி முறையை ஏற்படுத்த போவதான அனுரகுமார திசாநாயக்காவின் கொட்டலி டெல்லியையும் கவனிக்க வைத்திருக்கின்றது. அனுரகுமாரவின் ஊழல் ஒழிப்பு தொடர்பான கொட்டொலியும் இலங்கையில் உள்ள நேர்மையற்ற அரசியல்வாதிகளுக்கு ஆப்படிக்க போவதான உறுதிமொழிகளும் தவறு செய்த அரச அதிகாரிகளை பொறுப்பு கூற வைக்க உள்ளதான அவரது துணியும் சிங்கள மகாஜனதாவை சற்று கவனிக்க வைப்பதால் கொழும்பு அதிகாரமியத்தில் இதுவரை மாறி மாறி கோலோச்சிய உயரடுக்கு முகங்களுக்கு இல்லையென்றால் அவர்களின் முகாம்களுக்கு அனுரகுமார திசாநாயக்கா ஒரு புலியை கரைக்கவே செய்கின்றார். இவ்வாறான ஒரு புலிகரைப்பு நிலை அனுரகுமாரவை சுற்றி இருப்பதால் தான் இப்போது மேற்குலகமும் இந்திய பிரியனரும் JVP மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியை ஏறெடுத்து பார்ப்பது தெரிகிறது. தென்னிலங்கையில் இவ்வாறான சில புதிய ஏறெடுப்பு காட்சிகள் தெரிய தமிழ் மக்களின் அரசியல் பரப்பில் உள்ள முக்கிய ஏறெடுப்பு காட்சியாக தமிழரசு கட்சியின் உள்ள குழப்பங்களே தொடர்கின்றன. நீண்ட வரலாற்றை கொண்ட தமிழரசு கட்சியை சிதைக்கவே இவ்வாறான சதித்திட்டங்கள் அரங்கேறிக் கொள்வதாகவும் இந்த சதித்திட்டங்களின் பின்னால் பதவி ஆசை நோக்கங்கள் இருப்பதாகவும் 90 வயதை தாண்டிய நொனா ஜெனரணியனான இரா சம்பந்தனும் பெயர்களை சுட்டிக்காட்டாமல் கட்சியில் உள்ள சில முகங்களின் பதவி ஆசையை சுட்டிக்காட்டினார். அவ்வாறாக பதவி ஆசை கொண்டவர்கள் வகுத்துக் கொள்ளும் சதித்திட்டங்கள் வெற்றியளிக்க தாம் ஒருபோதும் இடமளித்துக் கொள்ளவில்லை எனவும் இரா சம்பந்தன் தெரிவித்தார். ஆனால் இந்த பிரச்சனையின் அடித்தளத்தில் தனக்கும் மாவை சேனாதிராஜாவுக்கும் இருந்த பதவி பிடிப்புகளுக்கும் ஒரு வகிபாகம் இருப்பதையும் இரா சம்பந்தன் அறிந்திருக்கவே கூடும். இந்த நிலையில் தற்போது நீதிமன்றத்தில் தமிழரசு கட்சிக்கு எதிராக வழக்குகள் போடப்பட்டு இடைக்கால தடைகளும் பெறப்பட்ட குழப்பங்களுக்கு மத்தியில் சமகாலத்தில் ஏற்படும் குழப்பங்களுக்கு சுமந்திரனும் நீங்களும் தானே பின்னணியில் இருக்கின்றீர்கள், இயக்கிக் கொள்கின்றீர்கள் என இரா சாணக்கியனிடமே நேரடியாக ஊடகர்கள் வினாவும் அளவுக்கு நிலைமை சென்றிருக்கின்றது. ஆனால் ஊடகர்கள் எழுப்பிய இந்த கேள்விக்கு சாணக்கியனின் பதிலோ இந்த விடயங்களை தானே ஊடகங்களில் இருந்துதான் அறிந்து கொள்கின்றேன் என்பதாகவே இருந்தது. ஆனால் இரா சாணக்கியன் இவ்வாறாக ஒன்றுமே தெரியாத பாப்பாவாக சில கருத்துக்களை சொன்னாலும்
நேற்றிரவு யாழில் இந்திய பெரியனரின் ராஜ தந்திரியுடனான சந்திப்புக்கு பின்னர் இந்த விடயத்தில் சுமந்திரன் ஒரு குழுவை, அதாவது துப்பை வழங்கிக் கொண்டார். நாளை மறுதினம் இடம்பெறவிருந்த தமிழரசு கட்சியின் தேசிய மாநாட்டுக்கு தடையுத்தரவு கோரியும், கட்சியில் ஏற்கனவே நடந்து முடிந்த பொதுச்சபை கூட்டங்கள் மீது வினா எழுப்பியும், யாழ் மற்றும் திருமலை நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளின் பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு சூட்சுமத்தை மையப்படுத்தி சட்டவாளர் சுமந்திரனின் இந்த கருத்து வந்தது. அதாவது, தமிழரசு கட்சி தனது யாப்பில் உள்ள விதிகளின்படி நடக்கவில்லை என்ற ஒரு விடயம் தற்போதைய வழக்குகள் ஊடாக ஸ்ரீலங்காவின் நீதிமன்றங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால், இல்லென்றால் நீதிமன்றங்களால் இடித்துரைக்கப்பட்டால், தமிழரசு கட்சி தனது யாப்பை திருத்துவதுதான் இதற்கு தீர்வாகவும் பொருத்தமாகவும் இருக்கும் என்பதே சுமந்திரன் வெளிப்படுத்திய கருத்தாகும். ஒரு சட்டவாளராக சுமந்திரன் சொல்லிய இந்த விடயம் சாதாரண ஒரு விடயமாக தெரிந்தாலும், ஒரு அரசியல்வாதியாக சுமந்திரன் இந்த கருத்தை முன்வைப்பதால் அதற்கு கனதியான சில பின்னணிகள் இருக்கக்கூடும். அதாவது, தமிழரசு கட்சியின் யாப்பு மீது சட்ட ரீதியாக வினா எழுப்பப்பட வேண்டும், அந்த யாப்பை மாற்றுவதற்கு ஏதுவான அழுத்தங்களை ஸ்ரீலங்காவின் நீதித்துறை வழங்கிக் கொள்ள வேண்டும் என்ற இலக்கில்தான் இந்த வழக்குகள் போடப்பட்டு தேர் மெதுவாக இழுக்கப்பட்டு ஸ்ரீலங்கா நீதிமன்றங்களின் தெருக்களில் விடப்பட்டுள்ளதா என்ற ஐயமும் எழுந்து கொள்கின்றது. அவ்வாறாயின் இவ்வாறான ஒரு இலக்கை எதிர்பார்க்கும் தரப்புகள்தான் இந்த வழக்குகளின் பின்னால் இருக்க முடியும் என்பதும் ஒரு தர்க்க ரீதியான, இல்லையென்றால் ஒரு யதார்த்தமான விடயமாகவும் அமையக்கூடும். ஆகையால் தமிழரசு கட்சியின் பொதுச்சபை ஆயுள்கால உறுப்பினர் என்ற வகையில் கட்சியின் தேசிய மாநாட்டுக்குரிய அழைப்பு தனக்கு விடுக்கப்படவில்லை என்ற காரணத்தால் மட்டும் நாளை மறுதினம் இடம்பெறவிருந்த தேசிய மாநாட்டை நிறுத்த கோரி வழக்கு தாக்கல் செய்தேனே தவிர தனது வழக்கின் பின்னணியில் வேறு எந்த காரணங்களும் இல்லையென சத்தியம் செய்யாத குறையாக யாழ் நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தாக்கல் செய்த சுமந்திரனுக்கு நெருக்கமான பீட்டர் இளஞ்செழியன் குறிப்பிடுவது உண்மையான விடயம் அல்ல என்பதும் நிரூபிக்கப்படக்கூடும். ஆனால் இப்போது விடயம் இதுவல்ல. தமிழரசு கட்சியின் யாப்பை திருத்திக் கொள்ள ஸ்ரீலங்காவின் நீதித்துறையின் கீழ் இயங்கும் நீதிமன்றங்கள் ஒரு கிடுக்குப்பிடியை போட வேண்டும் என்ற இலக்குக்காக, இல்லையென்றால் இவ்வாறான வழக்குகளை போட முனைபவர்கள் பிடிக்க முனையும் இந்த பிள்ளையார் தமிழரசு கட்சியின் சின்னத்தை முடக்கும் அளவுக்கு குரங்காக மாறிக்கொள்ள கூடாது என்பதே இப்போது அந்த கட்சியை நேசிப்பவர்களுக்கும், இல்லையென்றால் அந்த கட்சியை தமிழர்களின் இயங்கு விசையில் உள்ள ஒரு முக்கிய கட்சியாக நோக்குபவர்களுக்கும் கவலைகளை எழுப்பத்தான் செய்யும். இவை இலங்கை தொடர்பான விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினின் நம்பர் ஒன் எதிரி என சொல்லக்கூடிய அளவில் முக்கிய அரசியல் எதிரியாக இருந்த அலெக்சி நவலினி சிறையில் மரணமடைந்த சம்பவத்தை மேற்குலக நாடுகள் புட்டினுக்கு எதிரான ஒரு புதிய துருப்புச்சீட்டாக மாற்றிக்கொள்ள தலைப்படுகின்றன. இந்த மரணத்துக்கு காரணமாக விளாடிமிர் புட்டினை மேற்குலகம் வசமாடி கொண்டாலும், மேற்குலகம் எதிர்பார்க்கும் ஒரு ரஷ்ய கிளர்ச்சி இந்த மரணத்தால் இன்னமும் ரஷ்யாவில் உருவாகவில்லை என்பதும் யதார்த்தமானது. ரஷ்ய அரசு தலைவர் தேர்தலுக்கு இன்னமும் சில வாரங்களை உள்ள நிலையில் இந்த மரணத்தை விளாடிமிர் புட்டினுக்கு எதிரான ஒரு கருவியாக மாற்ற மேற்குலக ஊடகங்களும் இந்த செய்தியை முன்னிலைப்படுத்தியுள்ளன. ஆனால் இதுவரை ரஷ்யர்கள் இந்த மரணத்துக்காக பெரிதாக அசைந்ததாக தெரியவில்லை. எனினும் இந்த மரண செய்தியை தொடர்ந்து ரஷ்யாவில் நாடளாவிய ரீதியில் ஆர்ப்பாட்டங்களையும் எதிர்ப்பு போராட்டங்களையும் நடத்த முனைந்த மக்களில் 100க்கும் மேற்பட்டோர் ரஷ்ய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டுள்ளதான செய்திகளும் வந்துள்ளன. இந்த நிலையில் நவலினியை படுகொலை செய்த கொலைகாரர் புட்டின் எனவும், நவலினியின் மரணத்துக்கு ரஷ்ய ஆட்சியாளர்களே முழுமையான பொறுப்பை ஏற்க வேண்டும் எனவும் மேற்குலக அரசியல் ராஜதந்திர முகங்கள் குற்றச்சாட்டுகளை தீவிரப்படுத்தியுள்ளன. நவலினியின் மரணத்துக்கு விளாடிமிர் புட்டின் தான் காரணம் என அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடனும் குற்றச்சாட்டை தொடுத்துள்ளார். ரஷ்யாவில் உண்மையை உரைக்கும் சக்தி வாய்ந்த குரலை விளாடிமிர் புட்டின் முடக்கியதாகவும் பைடன் கண்டனம் செய்தார். 47 வயதான நவலினி ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் அரச எதிர்ப்பு கிளர்ச்சி குழுவை உருவாக்க முயன்றமை, அவ்வாறான குழுவுக்கு நிதியுதவியை வழங்கிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் 2021 முதல் 19 வருடங்களுக்கு மேலான சிறை தண்டனையுடன் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஆனால் நவலினி மீதான குற்றச்சாட்டுகள் ஒரு அரசியல் பழிவாங்கலாக தொடுக்கப்பட்டதாக மேற்குலகம் குற்றம் சாட்டிக் கொள்கின்றது. கடந்த டிசம்பரில் சைபீரியாவில் உள்ள சிறை கூடத்திற்கு மாற்றப்பட்ட நவலினி நேற்று உடற்பயிற்சிக்கான நடைப்பயணத்தை செய்த பின்னர் திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டு மரணமடைந்ததாக ரஷ்ய தரப்பு தெரிவிக்கின்றது. ஆனால் நவலினியின் மரணத்தை உறுதிப்படுத்தும் வகையில் அவரது மனைவியோ, இல்லையென்றால் அவரது பேச்சாளரோ இதுவரை தமக்கு ஆதாரங்கள் கிட்டவில்லை என கூறிக்கொள்கின்றார்கள்.
எதிராளிகளை தனது கச்சிதமான சதி முயற்சிகளால் கொலை செய்து கொள்பவர் என்ற குற்றச்சாட்டை எதிர்நோக்கும் புட்டின்தான் நவலினியையும் சிறையில் வைத்து கொன்றதான கருத்துக்கள் தீவிரமாக உறா வருகின்றன. நவலினியின் மரணத்தின் பின்னால் உக்ரைனிய அரசு தலைவர் வளாடிமிர் ஜெலன்ஸ்கி நேற்று ஜெர்மனி மற்றும் பிரான்சுடன் பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டுள்ளார். ஆனால் அவ்வாறாக அவர் ஐரோப்பாவுடன் புதிய பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்ட அதே சமகாலத்தில் உக்ரைனின் முக்கிய கிழக்கு நகரமான அவ்திகாவிலிருந்து உக்ரைனிய படையினர் மீளெடுக்கப்பட்டுள்ளனர். இந்த தொழில்துறை நகரத்தை ரஷ்ய துருப்புக்கள் முற்றுகையிட்ட நிலையில் அந்த நகரத்தின் வீழ்ச்சியை தடுக்க அங்கு ஒரு பிரிகேட் படையணியை உக்ரேனிய படைத்தரப்பு அவசரமாக அனுப்பியிருந்தது. எனினும் களநிலைமை உக்ரேனிய படையினருக்கு மேலும் பாதகமாக மாறிக்கொண்டதால் அங்கிருந்து இப்போது துருப்புக்கள் மீளெடுக்கப்படுகின்றன. ஆனால் இந்த துருப்பு மீளெடுப்பு நகரவின் போது உக்ரேனிய படையினர் பலர் ரஷ்ய படையினரிடம் சிக்கி போர்க்கைதிகளாக சிறைப்பிடிக்கப்பட்டதான செய்திகளும் வந்துள்ளன. உக்ரைனின் புதிய ராணுவ தளபதியான அலெக்சாண்டர் சிர்ஸ்கி மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் ருஸ்டேம் உமரோவ் ஆகியோர் அப்திகா நகரின் கள நிலவரங்களை நேரடியாக பார்த்த பின்னர் அங்கிருந்து உக்ரைனிய துருப்புக்களை மீளெடுக்கும் முடிவை எடுத்தனர். உக்ரைன் தற்போது கடுமையான வெடிமருந்து பற்றாக்குறையை எதிர்நோக்குவதாக கூறப்படும் பின்னணியில் ரஷ்யாவிடம் அது தற்போது அப்திகா நகரையும் இழந்துள்ளது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.